அரியலூர் மாவட்டத்தில் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் மட்டுமல்லாமல் கிராமங்கள் தோறும் சிறப்பு மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு தடுப்பூசி போடும் பணி நடைபெற்று வருகிறது இந்நிலையில் வாரணவாசி கிராமத்தில் கொரோனா தடுப்பூசி போடும் பணி நடைபெற்றது இதனை அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் சின்னப்பா தொடங்கி வைத்தார் இதில் அக்கிராமத்தைச் சேர்ந்த ஐந்து வயதுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் என ஏராளமானோர் தாமாக முன்வந்து கொரோனா தடுப்பூசி போட்டுக் கொண்டனர் மேலும் தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்களை ஊக்குவிக்கும் வகையில் பரிசுப் பொருட்களும் வழங்கப்பட்டது இதில் வாரணவாசி ஊராட்சி மன்ற தலைவர் ராஜேந்திரன் மற்றும் அரசு அதிகாரிகள் மருத்துவர்கள் செவிலியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் ஈரோடு மாவட்டம் புஞ்சை புளியம்பட்டி மற்றும் சுற்றுவட்டாரத்தில் கொரோனா தொற்று அதிகரித்து வரும் நிலையில் பெரும்பாலானோர் முகக்கவசம் அணியாமலும் சமூக இடைவெளியை மறந்தும் காய்கறிகளை வாங்க சந்தைகளில் குவிந்ததால் நோய் தொற்று அதிகரிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது நகராட்சி அதிகாரிகள் சுகாதாரத்துறையினர் காவல்துறையினர் ஆகியோர் அறிவுறுத்தியும் வியாபாரிகளும் பொதுமக்களும் அலட்சியமாக இருப்பது சமூக ஆர்வலர்களிடையே வேதனையை ஏற்படுத்தியுள்ளது எனவே நோய்த்தொற்று தொற்று குறையும் வரை தற்காலிகமாக சந்தையை மூட நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தினசரி காய்கறி சந்தையை புளியம்பட்டி பேருந்து நிலையத்தில் அமைக்க வேண்டும் என்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் தருமபுரி மாவட்டம் அரூர் அரசு மருத்துவமனையில் மாவட்ட ஆட்சியர் திவ்யதர்ஷனே திடீர் ஆய்வு மேற்கொண்டார் ஆய்வின்போது பேசிய ஆட்சியர் அரூர் அரசு மருத்துவமனையில் தற்பொழுது நாற்பது படுக்கை வசதிகள் உள்ளதாகவும் மேலும் இருபது கூடுதல் படுக்கை வசதிகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் தெரிவித்தாா் மேலும் அரூர் வட்டார பகுதிகளைச் சேர்ந்த கொரோனா நோயாளிகள் பலர் தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பரிந்துரை செய்யப்படுவதாகவும் இதனால் அரூர் வட்டார பகுதியில் உள்ள ஏழை எளிய மக்கள் நீண்ட தொலைவு பயணம் செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை தவிர்க்கும் வகையில் அரூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தற்காலிக மருத்துவமனை அமைக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஆட்சியர் கூறினார் தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தேர்தலுக்கு முன் கொடுத்த வாக்குறுதியின்படி உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் என்ற புதிய துறையினை உருவாக்கி அதற்கென சிறப்பு அலுவலர்களை நியமித்துள்ளார் இதன் ஒரு பகுதியாக திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் ஒன்றியத்துக்குட்பட்ட வாட்டார் கிராமத்தைச் சேர்ந்த கையல்விழி கார்குழலி என்ற சிறுமிகள் உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தில் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைத்து தரக்கோரி மனு அளித்தனா் இதனைத் தொடர்ந்து அப்பகுதியில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் ஆர்வோ பிளான்ட் அமைத்து சுத்திகரிப்பு செய்து குடிநீர் வழங்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் கோரிக்கை நிறைவேற்றி தந்த முதலமைச்சருக்கு சிறுமிகள் விழி கார்குழலின் நன்றியை தெரிவித்துக் கொண்டனா் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூர் அடுத்த கெலவரப்பிள்ளை நீர்த்தேக்க அணை அருகே இலங்கை அகதிகள் மறுவாழ்வு முகாமில் நூற்று நாற்பத்தை குடும்பங்களில் ஐநூற்று இருபத்தி எட்டு பேர் வசித்து வருகின்றனர் இங்கு வசித்து வருபவர்களில் கடந்த ஒரு வாரமாக அடுத்தடுத்து முப்பத்தி ஏழு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது இதில் ஐந்து பேர் மட்டும் ஹொசூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் முப்பத்தி இரண்டு பேர் அகதிகள் முகாமிலேயே தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளனர் இந்நிலையில் இலங்கை அகதிகள் மறுவாழ்வு மையத்தை தடை செய்யப்பட்ட பகுதியாக அறிவித்துள்ள வருவாய்த்துறையினர் யாரும் வெளியில் செல்ல வேண்டாம் புதிய அவர்கள் உள்ளே வர அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தண்டோரா மூலம் அறிவித்தனா் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த நரசிம்மபுரம் கிராமத்தைச் சேர்ந்த வெல்டிங் பற்றை உரிமையாளரான சவுந்தரராஜன் என்பவருக்கும் அவருடைய மனைவிக்கும் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டது இதையடுத்து அவர்கள் கோவில்பட்டியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின்னர் தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர் சவுந்தரராஜனுக்கு சிகிச்சை தொடர்ந்த நிலையில் தனது இரண்டு கண்களையும் திறக்க முடியாமல் அவதிப்பட்டார் இதனையடுத்து அவரை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவரது கண்ணில் கருப்பு பூஞ்சை நோய் பாதித்திருந்ததை கண்டுபிடித்தனா் பின்னர் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் கருப்பு பூஞ்சை நோய் தாக்கத்தினால் கோவில்பட்டியில் ஒருவர் உயிரிழந்திருப்பது பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழகம் முழுவதும் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டுள்ளது மேலும் காய்கறி வாங்க சந்தைகளில் பொதுமக்கள் அதிகளவில் கூடுவதை தவிர்க்க பேருந்து நிலையங்களில் தற்காலிக காய்கறி சந்தைகள் அமைக்கப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் பழனி வைப்பா சாலையில் உள்ள லாரிப்பேட்டை மைதானம் திண்டுக்கல் காமராஜர் பேருந்து நிலையம் நத்தம் சாலையில் உள்ள அரசினர் தொழிற்பயிற்சி மையம் நாகல் நகர் வாரசந்தை ஆகிய நான்கு இடங்களில் தற்காலிக காய்கறி சந்தை செயல்பட உள்ளது இந்நிலையில் இந்த இடங்களை தென்மண்டல ஐஜி அன்பு நேரில் ஆய்வு செய்தார் வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த முத்தமிழ் நகர் பகுதியில் உள்ள தனியாரக் சொந்தமான மூடப்பட்டுள்ள ஃபாஸ்ட் புட் கடையில் சிலர் சட்டவிரோதமாக காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபடுவதாக காட்பாடி காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இந்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் சமூக இடைவெளி மற்றும் முகக்கவசம் அணியாமல் சட்டவிரோதமாக காட்டன் சூதாட்டத்தில் ஈடுபட்ட பதினாறு பேரை கைது செய்து சீட்டுகள் மற்றும் இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் மேலும் காட்டன் சூதாட்டத்தை நடத்தியதாக விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த ஜெய்சந்திரன் மற்றும் ரா மாவட்டத்தைச் சேர்ந்த குமரேசன் என்ற மூன்று பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களை சிறையில் அடைத்தனர் திருவள்ளூர் மாவட்டத்தில் கொரோனா வைரஸ் தாக்கம் தீவிரமடைந்து வருகின்றது தினமும் ஏராளமானோர் பாதிக்கப்பட்டு வருவதால் மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் படுக்கை தட்டுப்பாடு அதிகரித்து வருகிறது மருத்துவமனைகளில் ஆக்ஸிஜன் வசதி இல்லாததால் பலர் சிகிச்சை கிடைக்காமல் உயிரிழக்கும் நிலை ஏற்படுகிறது இந்நிலையில் இந்த மருத்துவமனைகள் தனியார் துண்டு நிறுவனம் சார்பில் ஐந்தாயிரம் படுக்கை வசதிகள் அமைத்து தர ஏற்பாடு செய்யப்பட்டது அதன்படி திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அரசு மருத்துவமனை அருகே நூற்றி ஐம்பது ஆக்ஸிஜன் படுக்கை வசதியுடன் தற்காலிக கொரோனா வார்டு அமைக்கும் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சியர் பொன்னையா மற்றும் சந்திரன் எம்எல்ஏ மாவட்ட திமுக பொறுப்பாளர் திருத்தணி எம் பூபதி ஆகியோர் ஆய்வு மேற்கொண்டனர் மயிலாடுதுறை மாவட்டம் கச்சேரி சாலையில் மிகவும் பிரபலமான இனிப்பகம் ஒன்று அமைந்துள்ளது ஊரடங்கு அமலில் உள்ள நிலையில் இந்த இனிப்பகம் விதிகளை மீறி திறக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகளுக்கு தகவல் கிடைத்தது அதனை அறிந்த நகராட்சி நிர்வாக ஆய்வாளர்கள் ராமையன் பிச்சமுத்து ஆகியோர் சம்பந்தப்பட்ட கடைக்கு சென்று ஊரடங்கு விதியை மீறியதற்காக ஆயிரம் ரூபாய் அபராதம் விதித்தனர் மேலும் அத்தியாவசிய பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்ய வேண்டும் என்ற ஊரடங்கை மீறி செயல்படக்கூடாது என்று நகராட்சி அதிகாரிகள் இனிப்பகம் கடை உரிமையாளருக்கு அறிவுறுத்தினர்